வணக்கம் நண்பர்களே, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பேசிக் லாஸோட கண்டினியூஷன் பார்த்தோம். இன்றைக்கி வீடியோலையும் அந்த லாஸ் வந்து கண்டினியூ பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து வென் டயக்ராம் பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான், நம்ம 10th ஸ்டாண்டர்டில் பார்த்ததுனால உங்களுக்கு ஈஸியாக புரியும், அதனால் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி எழுதி வச்சுட்டேன், இங்கே பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம ஒரே ஒரு செட் தான் எடுத்திருக்கோம். இது வந்து ஏ. ஏவோட வேல்யூ 0 அப்படின்னா நம்ம இங்கே உள்ளே எதுவும் ஷேட் பண்ண வேண்டாம். சப்போஸ் ஏ வந்து 1 அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இங்கே ஷேட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போது ரெண்டு வேரியபிளையும் கம்பைன் பண்ணலாம். இந்த டயக்ராம் பாருங்கள், நான் ரெண்டு எடுத்திருக்கேன், ஒன்று வந்து ஏ, ஒன்று வந்து பி. என்னோடய செட்டில் ரெண்டு எலமெண்ட் இருக்குது. அப்போது இங்கே இருக்கிறது என்ன இருக்கும், இன்டர்செக்ஷன் ஏபி. இங்கே என்ன வரும், ஏ பி டேஷ், இது ஏ டேஷ் பி. நெக்ஸ்ட்டு இப்போது இந்த டயக்ராம் பாருங்கள், இதை வந்து நான் ஷேட் பண்ணி காமிச்சிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு ஏ ப்ளஸ் ஏபி ஈக்குவல் டு ஏ. அப்போது ஏங்கிற எலமெண்ட்டில் ஃபுல்லாக நான் ஷேட் பண்ணணும். ஓகே, இதுதான் வந்து இந்த ஏல இருக்கக்கூடிய ஏ. ப்ளஸ் அடிஷ்னலாக ஏபியும் இருக்குது, ஏல வந்து ஏபியும் சேர்ந்து இருக்கு இல்லையா, அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஏபியையும் வேறு மாதிரி ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏ ப்ளஸ் ஏ டேஷ் பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஏ ப்ளஸ் பினா நம்ம ரெண்டு எலமெண்ட்டையும் ஷேட் பண்ணணும், ஆனால் நம்ம டிஃப்ரென்ஸ் காட்டணும் இல்லையா, அதனால் ஏக்கு வந்து நான் இந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏ டேஷ் பி, ஏ டேஷ் பினா இந்த இன்டர்செக்ஷன் வராது, இந்த போர்ஷன் மட்டும்தான். இதில் வந்து நான் இப்படி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், வெர்டிக்கல் லைன்ஸ். ஓகே, இது ஈஸிங்கிறதுனால தான் நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். அடுத்தது பாருங்கள், 3 எலமெண்ட் ஏபிசி. அப்போது நடுவில் இருக்கிறது கண்டிப்பாக ஏபிசி, இது ஈஸியாக எழுதிடலாம். முதல்ல இந்த சர்க்கிளை ஃபில் பண்ணுங்கள், இந்த போர்ஷனை ஃபில் பண்ணுங்கள், சர்க்கிள் இல்லை, இந்த போர்ஷனை ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த போர்ஷனை எழுதுங்க. அப்படி எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், முதல்ல இந்த சர்க்கிளுக்கு இந்த சைடு என்ன இருக்குது, இங்கே ஏ இருக்குது, இங்கே சி இருக்குது இல்லையா, அப்போ கண்டிப்பாக பி கிடையாது, அதனால் இது பி டேஷ் ஏசி. இங்கே வந்து ஏபி, சி வந்து இந்த இடத்துல இருக்குது, ஹைட் ஆயிடுச்சு, அப்போது இங்கே சி டேஷ் ஏபி. இப்போ இந்த போர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ வந்து ஹைட் ஆகிடுச்சு, அதனால் ஏ டேஷ் பிசி. இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒன்ஸ் நீங்கள் இந்த மூணுத்தையும் எழுதிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் பார்ட்டை ஈஸியாக எழுதிடலாம். அப்போ இங்கே என்ன கிடைக்கும், ஏ இந்த ரெண்டு போர்ஷனும் ஹைட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பி டேஷ் சி டேஷ்னு எழுதிடலாம். இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இது நம்ம ஸ்கூல் லெவலே பார்த்ததுனால உங்களுக்கு ஈஸியாக தான் புரியும், அதனால தான் நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். அப்போ இங்கே என்ன கிடைக்கும், ஏ டேஷ் பி சி டேஷ், இங்கே வந்து சி இருக்குது, அப்போது மீதி ரெண்டும் வந்து காம்ப்ளிமெண்ட் ஆகிடும், ஏ டேஷ் பி டேஷ், அவ்வளோதான். ஆக்சுவலாக வென் வந்து நம்ம இந்த ரெகுலேஷனில் கேட்கல, பட் ஸ்டில் வந்து அதை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வரும்போது சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக எழுதலாம். அதுக்காக தான் அது சும்மா ஒரு ப்ரீஃபாக தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்தது வந்து நம்ம லாஜிக் மினிமைசேஷன் பார்க்கலாம். இதை பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஆட் பண்ணிக்கோங்க. If A equal to 0, then A dash equal to 1, A double dash, A double complement equal to A. இது தான் வந்து not, not function. இந்த சைட் நான் எழுதி ஃபஸ்ட் காலமில் எழுதியிருக்கிறது not function. அடுத்தது வந்து AND function, A dot A equal to A. இது வந்து நம்ம ஆல்ரெடி AND கேட் OR கேட் வரும்போது AND relation, OR relation சொல்லிவிட்டு நான் தனியாக ஒரு இதில் சொல்லியிருப்பேன், அதை தான் நம்ம திரும்ப இங்கே ரிப்பீட் பண்ணி பார்க்குறோம் லாஜிக் மினிமைசேஷனில். அதே மாதிரி ஆர்க்கு பாருங்கள், ஏ ப்ளஸ் 0 ஈக்குவல் டு ஏ, ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு ஏ, ஏ ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1, ஏ ப்ளஸ் ஏ டேஷ் ஈக்குவல் டு 1. இந்த மூணு செட்டையும் பை ஹார்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து டிமார்கன்ஸ் லா, இதுவும் ரொம்ப ஈஸி, ரெண்டே ரெண்டு ஃபார்முலா தான். ஏ டாட் பி ஹோல் டேஷ் வந்து ஏ டேஷ் ப்ளஸ் பி டேஷ், ஏ ப்ளஸ் பி தி ஹோல் பார் ஈக்குவல் டு ஏ பார் ப்ளஸ் ஏ பார் டாட் பி பார். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கன்சென்சஸ் தியரம், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு தியரம். அஃப்கோர்ஸ் எல்லா தியரமுமே இம்பார்ட்டன்ட் தான், ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, இப்போ இதோட ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஏ வேரியபிள் இஸ் அசோசியேட்டட் வித் சம் அதர் வேரியபிள் அண்ட் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் இஸ் அசோசியேட்டட் வித் சம் அதர் வேரியபிள் அண்ட் நெக்ஸ்ட் டேர்ம் இஸ் ஃபார்ம்டு பை லெஃப்ட் ஓவர் வேரியபிள் தென் த டேர்ம் இஸ் ரிடண்டன்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் இன்னொரு தடவை படிங்க, ஒரு 2 times படிச்சிங்கன்னா உங்களுக்கு இதோட மீனிங் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிடும். திரும்ப இந்த இதை ரிப்பீட் பண்ணுறேன், ஏ வேரியபிள், ஏதாவது ஒரு வேரியபிள் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஸ்டேட்மெண்ட், நம்ம ஈக்குவேஷன் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஏ வேரியபிள், இப்போது நான் வந்து ஏ அப்படிங்கிற வேரியபிளை எடுத்துக்கிறேன்.
ஏ வேரியபிள் அசோசியேட்டட் வித் சம் அதர் வேரியபிள். இப்போது இதோட நான் இன்னொரு வேரியபிளை ஆட் பண்ணுறேன், அதாவது கம்பைன் பண்ணுறேன். அது ஆடாக இருக்கலாம் இல்லை டாட் வேரியபிளாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. நான் ஒரு வேரியபிளை இன்னொரு வேரியபிளோட அசோசியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்கள், ஐ மீன் அதோட கண்டினியூஷன் பாருங்கள். அண்ட் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் இஸ் அசோசியேட்டட் வித் சம் அதர் வேரியபிள். இப்போ நான் எடுத்திருக்கிற வேரியபிள் என்னது? ஏ. அதோட காம்ப்ளிமெண்ட் என்னது? ஏ பார். த காம்ப்ளிமெண்ட் இஸ் அசோசியேட்டட் வித் சம் அதர் வேரியபிள். இப்போ நான் பி எழுதக்கூடாது, வேறு ஏதாவது வேரியபிள் எழுதணும். சி ப்ளஸ். நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். அண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் இஸ் ஃபார்ம்டு பை லெஃப்ட் ஓவர் வேரியபிள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது இங்கே வர டேர்ம் வந்து லெஃப்ட் அவுட் வேரியபிள். இந்த இடத்துல ஏக்கு அப்புறம் லெஃப்ட் அவுட் என்ன இருக்குது? பி. அதை எழுதிக்கோங்க. அதே மாதிரி இங்கே இடத்துல ஏ பார்க்கு லெஃப்ட் அவுட் என்னது? சி. அதை எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஏபி ப்ளஸ் ஏ பார் சி. நம்மளுக்கு இந்த லெஃப்ட் அவுட் வேரியபிள் வந்து ரெடியூஸ் ஆகிடும் ரிடக்ஷனில். அதனால தான் இதை வந்து ரிடண்டன்ட் சொல்கிறோம். த டேர்ம் இஸ் ரிடண்டன்ட். இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது லாஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் நம்மளுக்கு எலிமினேட் ஆகிடும். இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன், ஏ வேரியபிள் ஏங்கிறது தான் நான் வேரியபிளாக எடுத்திருக்கேன். ஏ வேரியபிள் அசோசியேட்டட் வித் சம் அதர் வேரியபிள் அண்ட் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் அதாவது ஏ பார் இஸ் அசோசியேட்டட் வித் சம் அதர் வேரியபிள் இன்னொரு வேரியபிள் சி ப்ளஸ் நெக்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது? லெஃப்ட் அவுட் வேரியபிள்ஸ். அப்போது பிசி எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு வர ஆன்சர் தான் ரிடண்டன்ட். இதுதான் வந்து கன்சென்சஸ் தியரம். இப்போது நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் பாருங்கள். இப்போது ஒரு வேளை நான் இப்படி எழுதுகிறேன், ஏ வேரியபிள் ஏபி அதோட காம்ப்ளிமெண்ட் ஏ பார் சி ப்ளஸ் பிசிடிஇ. இப்போ எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்? அதே ஏபி ப்ளஸ் அதே ஏ பார் சி தான். அதாவது அந்த லெஃப்ட் அவுட் வேரியபிள் வந்து ரெண்டு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே இருக்கிற பி இங்கே இருக்கிற சி மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸ்ட்ரா கூட வரலாம். ஆனால் எவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்தாலுமே லெஃப்ட் அவுட் வேரியபிள் எத்தனை இருந்தாலுமே நம்மளுக்கு வரக்கூடிய அவுட்புட் வந்து இந்த ரெண்டு டேர்ம் மட்டும்தான். இதுதான் வந்து கன்சென்சஸ் தியரம். இப்போ நீங்கள் திரும்பவும் இந்த ஸ்டேட்மெண்ட் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, அடுத்தது வந்து டிரான்ஸ்போசிஷன் தியரம். இதில் பாருங்கள், operators and associations can interchange. Example parunga, a dot b plus a bar dot c equals to, inga edathla enna agudhu, inda dot vandu plus ah replace aidudhu illaya, interchange aidudhu. Appadina operators vandu interchange aidudhu. Adhe mari inga nadula irukra plus vandu dot ah interchange aidudhu. Idhu dhaan operators interchange. Adutha point enadhu, associations can also interchange. Appo இந்த பியை வந்து நம்ம இங்கே எழுதிடலாம். ஏ டாட் பியை வந்து ஏ ப்ளஸ் சின்னு எழுதிடலாம். அதே மாதிரி ஏ பார் டாட் சியை வந்து ஏ பார் ப்ளஸ் இந்த இருக்கிற வேரியபிளை நம்ம இந்த இடத்துல கொண்டுட்டு வந்து எழுதலாம். உங்களுக்கு ஈஸியாக இப்போ புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஆப்ரேட்டர்ஸும் அதாவது ப்ளஸ் அண்ட் டாட் இதை தான் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். அசோசியேஷன்ஸ் அப்படின்னா இங்கே யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ், இந்த ரெண்டுத்தையுமே நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் டிரான்ஸ்போசிஷன் தியரம். இப்போ இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், a plus b dot a bar plus c. இந்த a அப்படியே நான் எழுதிக்கிறேன், இந்த bக்கு பதிலாக இங்கே இருக்கிற cயை நான் எழுதுகிறேன். இப்போ என்னோடய அசோசியேஷன் இன்டர்சேஞ்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த ப்ளஸ் வந்து நான் டாட்டாக ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போது ஆப்ரேட்டர்ஸும் இன்டர்சேஞ்ச் ஆகிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிள். இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா, நார்மலாக நம்ம பண்ணுற இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம், நார்மலாக நம்ம இது இப்படி மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, அவ்வளோதான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து டிரான்ஸ்போசிஷன் தியரம். சரி நண்பர்களே, நம்ம இதோட இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவிலேருந்து லாஸ் இன்னும் நிறைய இருக்குது, கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.